ஃப்ரெஞ்சு நாட்டு இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா தமிழில் முடிச்சு தையல்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை எப்படி ஃபாலோ பண்ணுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். த்ரெட் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு 20 ஸ்டான்ஸ் நூல் எடுத்திருக்கேன். 20 ஸ்டான்ஸ் நூல் எடுக்கும்போது நம்மளுக்கு முடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஃப்ளவர் மாதிரி நல்லா பெருசாக வரும், போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் 20 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். 20 ஸ்டான்ஸ் எடுத்துட்டு கீழேருந்துமே விட்டு மேலே நீடில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்ட பிறகு நீடில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு ஒரே ஒரு சர்க்கிள் மட்டும் சுற்றிட்டு பக்கத்துலேயே இறக்கிடணும். கொஞ்சம் கூட நூல் பிசுறு வராமல் பொறுமையாக இப்படி விடணும். முன்னாடியே விட்டுட்டிங்கன்னா நூல் பிசுறு வந்துடும், அதனால் பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கீழேருந்து நூல் எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் நீடில் கொடுத்துட்டு ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு பக்கத்துலேயே குத்திக்கணும். இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு ஜர்தோசிலையும் ஃபாலோ பண்ணலாம். ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும், த்ரெட்டில் ஃபாலோ பண்ணும்போது ஒரு அழகு இருக்கும். 20 ஸ்டான்ஸ் இருக்கிறதுனால ஒரு சுற்று சுற்றினாலே போதும். இப்படி லேயர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டான்ஸ் கம்மியாக எடுத்திங்கன்னா ஒரு 2-3 சுற்று சுற்றிட்டு உள்ளே இறக்குனீங்கன்னா சேம் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே ஒரு சுத்து சுத்திட்டு பக்கத்துலயே இறக்கிக்கணும். 20 ஸ்டான்ஸ் எடுக்கும்போது நல்லா அழகா முடிச்சு நல்லா பெருசா வரும். பாக்குறதுக்கு சின்ன ஃப்ளவர் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ப்ளவுஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த ஸ்டிச்சு. கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கொஞ்சம் லைட்டாக லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஃப்ரெண்டில் வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட பிசுறு வராது. ஒரு பார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீன் கலர்லேயும் ரெட் கலரில் ஃப்ரெஞ்சு நாட்டுமே மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கேன். பாதி ஃபினிஷ் பண்ணும் போதே நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும்.